ஹாய், வெல்கம் டு தமிழ் பிஸ்னஸ் ஐடியா சேனல். இன்றைக்கி நம்ம வந்து உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் வந்து எப்படி ஆன்லைனில் ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆன்லைன் லோக்கல் டைரக்டரிஸ் அதாவது ஜஸ்டைல், ஒயலெக்ஸ், குயிக்கர், ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தமான அந்த விளம்பரங்களை நீங்கள் வந்து கொடுக்க முடியும். அண்ட் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் வந்து உங்களுடைய லொக்கேஷன் கொடுக்க முடியும், உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு விளம்பரமாக நீங்கள் வந்து கொடுக்க முடியும். ஸோ இதன் மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட், அதாவது நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் அல்லது நீங்கள் வந்து கூகுள் பிளாக், ஃப்ரீ பிளாக் தான். ஸோ அந்த பிளாக் மூலியமாகவும் நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு, நீங்கள் என்ன பிஸ்னஸ் நேமில் நீங்கள் வந்து உங்களுடைய ஷாப் அல்லது நீங்கள் என்ன பிஸ்னஸ் நேம் என்ன நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த நேம்லேயே நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் அல்லது பிளாக் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தமான எல்லா விதமான இமேஜஸும் சரி அல்லது வீடியோவும் சரி நீங்கள் வந்து அதில் அப்லோட் பண்ணி, ஸோ அதன் மூலியமாகவும் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சொந்தமாக ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு, அதில் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தமாக நீங்கள் தயாரிக்கிற அந்த ப்ராடக்ட் சம்மந்தமாக கூட நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரி மாதிரியாக ஏதோ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து தயார் மேக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த ப்ராடக்ட் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு உங்களுடைய பிஸ்னஸ் நேமில் இருக்கிற ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிட்டு அதில் உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற முடியுமா? ஸோ எல்லா இது வந்து உங்களுடைய பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சோசியல் மீடியா. ஸோ இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்இன், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பின்ட்ரெஸ்ட், இன்ஸ்டாகிராம், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே சோசியல் மீடியா தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பேஜ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடியும், உங்களுக்குன்னு ஒரு பேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணியும், அது வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸுக்கு பிஸ்னஸ் நேமில் கூட நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் நேமில் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிஸ்னஸில் நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் ப்ராடக்ட் தயாரிக்கிறீங்க அல்லது உங்களுக்கு ஹோட்டலில் என்னெல்லாம் நீங்கள் வந்து ஸ்பெஷலாக நீங்கள் வந்து செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான இமேஜஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ அது வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுறது மூலிமா அந்த போஸ்ட் பண்ண அந்த லிங்க்கை நீங்கள் வந்து ஸோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணவும் முடியும். ஸோ உங்களுடைய பேஜஸ் வந்து நிறையா பீப்புள்ஸ் லைக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே சான்ஸ் இருக்குது. அண்ட் மக்களுக்கு நீங்கள் வந்து இந்த சோசியல் மீடியா மூலிமா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அப்போ உங்களுடைய பிஸ்னஸ் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க முடியும் அண்ட் கூகுள் ஆட்ஸ். ஸோ கூகுள்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ இந்த கூகுளை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட்லேயும் உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் வந்து கொடுக்க முடியும், யூடியூப்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ இந்த கூகுள் ஆட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் வந்து கொடுக்க முடியும், அதே சமயத்தில் யூடியூப்லேயும் நீங்கள் வந்து கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது மூலிமா பார்த்திங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இதன் மூலிமா பார்த்திங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ இதன் மூலிமா உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா எஸ்இஓ. ஸோ இந்த எஸ்இஓன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு வெப்சைட், பிளாக் அல்லது யூடியூப் சேனல், சோசியல் மீடியா அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து செப்பரேட்டாக நீங்கள் வந்து எஸ்இஓ அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்கன்னா பீப்புள்ஸ் வந்து ஒரு அவங்க வந்து கூகுள் சர்ச்சில் போய்ட்டு ஒரு கீவேர்டு கொடுத்து சர்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய வெப்சைட் வந்து ஸோ முதல்ல வர மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்இஓ உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எஸ்இஓ பண்ணியாகணும். ஸோ யூடியூப்மே அந்த மாதிரி தான், நீங்கள் போடக்கூடிய அந்த வீடியோவுக்கு வந்து எஸ்இஓ நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பீப்புள் சர்ச் பண்ணக்கூடிய அந்த கீவேர்ட்ஸில் உங்களுடைய வீடியோவும் வந்து லிஸ்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுடைய வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் நிறைய பேர் உங்களுடைய வீடியோவை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வெப்சைட்டுக்கு நீங்கள் பண்ணும்போது நிறையா பீப்புள் உங்களுடைய வெப்சைட் வந்து விசிட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதன் மூலியமாக உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போயுமே வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் பொறுத்தளவு நீங்கள் எப்போயுமே வந்து அப்டேட்டடாக இருந்துக்கிட்டே இருங்க. ஸோ எப்போயுமே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வச்சுருந்தாலும் சரி அல்லது யூடியூப் வச்சுருந்தாலும் சரி அல்லது சோசியல் மீடியா நீங்கள் வச்சுருந்தாலும் சரி அல்லது அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒன் டைம் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் விட்டுறாதீங்க. ஸோ கண்டினியூஸாக வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து மக்கள்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஸோ இந்த 6 பாயிண்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ஒரு பிஸ்னஸ் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த 6 பாயிண்ட்ஸுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியாகணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எப்படி எஸ்இஓ பண்ணணும், எப்படி வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது, எப்படி நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது, அதில் என்ன மாதிரியான வீடியோலாம் நீங்கள் போடணும், அண்ட் சோசியல் மீடியா பேஜ் வந்து நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணணும், அண்டு ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம தமிழ் பிஸ்னஸ் ஐடியா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.